அருப்புக்கோட்டை பாளையம்பட்டி அரண்மனை புதுப்பொலிவுடன் புத்துயிர் பெற்று வருகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தற்போது ஊராட்சியாக உள்ள பாளையம்பட்டி முன்காலத்தில் பாளையத்திற்கே தலைமையிடமாக விளங்கியதால் பாளையம்பட்டி என பெயர் பெற்றது. இங்கு அமைந்துள்ள பாளையம்பட்டி அரண்மனை கோட்டை தேவர் மகன் ராமச்சந்திர தேவர் என்பவரால் கட்டப்பட்டது. அனைத்து விளையாட்டு மைதான வசதிகளுடன் இந்த அரண்மனை கட்டப்பட்டது. இதில் வசந்த மண்டபம் மயக்கும் கலை அம்சத்துடன் காணப்படுகிறது. அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்ட இந்த அரண்மனையில் வேல்ஸ் இளவரசர் அங்கு வந்து தங்கியதாக வரலாறு உண்டு. இறுதியாக ஆண்ட மன்னர் ராஜேந்திரன் ராஜா இந்த அரண்மனையை 70 ஆண்டுகளுக்கு முன் அரசாங்கத்திடம் ஒப்படைத்தார். தற்போது இந்த அரண்மனையின் குறிப்பிட்ட பகுதி தவிர அனைத்து பகுதிகளிலும் சேதமடைந்து பாழடைந்த நிலையில் அந்த அரண்மனையை பாதுகாக்க பல்வேறு கோரிக்கைகள் எழுந்தது. இந்த நிலையில் தற்போது தொல்லியல் துறை நிதி மூலம் 2 கோடி ரூபாய் செலவில் பழமை மாறாமல் அரண்மனையை புதுப்பிக்கும் பணிகளை பொதுப்பணித்துறை மேற்கொண்டு வருகிறது. சிமெண்ட் பயன்படுத்தாமல் சுண்ணாம்பு மணல் கருப்பட்டி கடுக்காய் பயன்படுத்தி அரண்மனை புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் இப்பணிகள் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது.